வணக்கம், நான் டாக்டர் அருண்ராஜ், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், இறைப்பை குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், சண்முக ஹாஸ்பிட்டல், சேலம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தப்பை கல்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் உள்ள கேள்வி, பித்தப்பை கல்லுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும், அதாவது எப்படி உருவாகுன்றது. ஸோ ரெண்டு முகரையில் வந்து உருவாகலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பித்தம் வந்து சுரக்கிறது பார்த்திங்கன்னா கல்லீரல்லேருந்து சுரக்கும். கல்லீரல்லேருந்து சுரந்து பித்த நாளம் வழியாக கீழே வந்து பித்தப்பையில் தேங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றப்போ செரிமானத்துக்காக பித்தம் கீழே இறங்கி சிறுகுடலில் போய் ஜாயின் ஆயிருங்க. ஸோ வந்து எப்படி கல் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முதல் விஷயம் வந்து நம்ம உடம்புல சுரக்கிற பித்தத்தில் கொலஸ்ட்ரால், அதாவது வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவது காரணம் காமனாக பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன், அதாவது பித்தத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆகிறது, கல் உருவாகிறது ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் இருக்கிறதுனால எனக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா, கல் இருக்கிறதுனால சில பேருக்கு வலி வரலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா செரிமானத்தில் பிரச்சனைகள் வரலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வலது பக்கம் மேல் வயிறு வலி, காய்ச்சல், சில சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மஞ்சக்காமலை வரலாம். எப்படி சார் மஞ்சக்காமலை வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா, சில சமயம் வந்து பித்தப்பை கல் வந்து கீழே இறங்கி பித்த நாளத்தில் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா மஞ்சக்காமலை வரலாம். அந்த மாதிரி வந்து பித்த நாளம் அடைச்சி உடம்புல பித்தம் அதிகமாகிட்டு மஞ்சக்காமலை, காய்ச்சல் இந்த மாதிரி வரவங்க ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷனோட வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் வரப்போ பிபி குறையிறது, இல்லை மூளைக்கு பாதிப்பு அடைகிறது, இந்த மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்தாகவும் முடியலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பித்தப்பை கல்னால சாதாரண வயிறு வலியிலிருந்து செரிமான பிரச்சனைங்கிறது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி கூட வரலாம். பெரிய தொந்தரவுகள் என்ன வரலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பித்த நாளம் அடைப்பு வந்து உடம்புல பித்தம் அதிகமாகி பிபி குறையிறது, இல்லை மூளை பாதிப்பு வர்றது, இந்த மாதிரி சிவியரான இன்ஃபெக்ஷனாகவும் வரலாம். அடுத்து இன்னொரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை என்ன வரலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் பார்த்திங்கன்னா பித்த நாளத்தில் இருக்கிற கல் பார்த்திங்கன்னா கணைய நாளத்தையும் அடைச்சி பேங்க்ரியாடைட்டிஸ், அதாவது வந்து கணைய வீக்கம் அப்படின்ற பிரச்சனையும் வரலாம். ஸோ நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது பித்தப்பை கல்லுன்றது ஒரு சாதாரண பிரச்சனையிலேருந்து உயிருக்கு ஆபத்தாக முடியக்கூடிய பிரச்சனை வரலாம், கொண்டு வந்து விடலாம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பித்தப்பை கல் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டாக்டர் சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல் எடுத்த உடனே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து பித்தப்பை கல் இருக்கிறத வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். தேவைன்னா எல்எஃப்டி, அதாவது கல்லீரல் எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். சில நேரங்களில் வந்து பித்தப்பை கல் வந்து கீழே இறங்கி பித்த நாளத்தை அடைச்சிருந்ததுன்னா இந்த கல்லீரல் டெஸ்ட்டில் பாதிப்புகள் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை, அதாவது வயிறு எரிச்சல் அப்புறம் வந்து இந்த பித்தப்பைக்கல் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் எண்டோஸ்கோபி பண்ணலாம். இந்த மூணு டெஸ்ட்டும் கட்டாயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படி என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சிம்டம்ஸ் உள்ளவங்க, அதாவது வந்து தொந்தரவுகள் உள்ளவங்களுக்கு ஆப்ரேஷன் தாங்க ட்ரீட்மெண்ட்டு. என்ன ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோப் முறை, அதாவது நுண்துளை மூலமாக வந்து பித்தப்பை அகற்றுறது தான் முறை. எல்லா பேஷண்ட்டும் வந்து நம்மகிட்ட கேட்குறது, டவுட் கேட்குறது பார்த்திங்கன்னா கல்லை மட்டும் எடுக்க முடியுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கல்லை மட்டும் எடுக்க முடியாதுங்க, பித்தப்பை கல் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா பித்தப்பையை வந்து முழுமையாக கட்டுறது தான் ஆப்ரேஷன். ஸோ அடுத்தது வந்து பேஷண்ட்ஸ் அதிகமாக நம்மகிட்ட கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா, பித்தப்பை கல் மாத்திரை மருந்தில் கரைக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. மாத்திரை மருந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் ரிசல்ட் அவ்வளோக்கு கிடையாது. ஸோ பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா பித்தப்பை கல் சிம்டம்ஸ் உள்ளவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோபி முறையில் பித்தப்பை அகற்றுறது தாங்க. சின்ன நாலு துளை போட்டு அது வழியாகவே ஆப்ரேஷன் முடிச்சிடறதுனால 24 to 48 hours வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பித்தப்பை எடுக்கிறதுனால வந்து எனக்கு ஜீரண கோளாறு வருமா சார், இல்லை வேறு ஏதாவது பெரிய தொந்தரவுகள் வருமா சார் அப்படின்ற மாதிரி பேஷண்ட் கேட்பாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அந்த பித்தப்பை அகற்றனால பெரிய லெவலில் உங்களுக்கு ஜீரண சக்தியில் ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து பித்தப்பை ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். பித்தப்பையில் மட்டும் கல் இருக்குது அப்படின்னா வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் பித்தப்பை அகற்றுறது தாங்க ட்ரீட்மெண்ட்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் ப்ளஸ் பித்த நாளம் கல், அதாவது கோலிடோகோல் வித்தியாசம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரவங்க என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஆர்சிபி ஸ்டென்டிங், அதாவது வந்து எண்டோஸ்கோபி முறையில் பித்த நாளத்தில் ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஸோ பித்த நாளத்தில் இருக்கிற வந்து கல் வந்து அது பார்த்துக்கும். ஸோ அந்த எண்டோஸ்கோபி முறையிலே அந்த பித்த நாளத்தில் இருக்கிற கல்லையும் எடுத்துடலாம். அந்த மஞ்சக்காமல் இருந்தனா அதுவும் சரியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மயக்கத்தில் வந்து நம்ம வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் பித்தப்பை அகற்றுற ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெறும் பித்தப்பை இன்ஃபெக்ஷனோ இல்லை பித்தப்பை கல்லோடு வந்திங்கன்னா வெறும் லேப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி, அதாவது லேப்ரோஸ்கோபிக் முறையில்
பித்தப்பை எடுத்துடலாம். பித்தப்பை கல் ப்ளஸ் பித்தநாளம் கல்லுன்னா உங்களுக்கு எண்டோஸ்கோபி முறையில் ஸ்டென்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க. சில பேருக்கு வந்து கணையம் வீக்கத்தோடு வராங்கன்னு சொல்லுறேன் இல்லைங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்னா அப்படி வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டென்ட்டு போட்டுட்டு பித்தப்பை கல் எடுத்து விட்டுட்டு அந்த கணைய வீக்கம் சரியாகிறவரில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு வாரம் கழித்து லெப்ரோஸ்கோப் முறையில் கொலிசிஸ்டெக்டமி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பித்தப்பை கல் குறித்தோ இல்லை வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் சண்முக ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் ஆலோசனை வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.